பிறந்த நாள் கொண்டாடுவது தவறா? நான் சொல்றேன், பிறந்த நாள் கொண்டாடுவது தவறா? கண்டிப்பா தவறு. பைபிள்ல ரெண்டு பேர் தான் பிறந்த நாளை கொண்டாடினாங்க, யாரு? ஏரோது அப்புறம் பார்வோன். இந்த ரெண்டு பேரும் பிசாசுக்கு நிழலாட்டம் தான். இந்த ரெண்டு பேர் பிறந்த நாளை கொண்டாடும் போது இந்த ரெண்டு பேர் பிறந்த நாள்ல ஒரு சாவு நடந்துருச்சு. ஏரோது பிறந்த நாள்ல செத்து போனது யாரு? யோவான் ஸ்நானகன். பார்வோனுடைய பிறந்த நாள்ல செத்து போனது யாரு? சுயம்பாகி. அவனுடைய தலை எடுத்துட்டான். அப்போ இந்த ரெண்டு பேரும், ஏரோதும் பார்வோனும், சின்ன பிள்ளைகளை கொலை பண்ற குற்றவாளிகளா இருந்தாங்க. ஏரோதும் இயேசு காலத்துல சின்ன பிள்ளைகளை கொலை பண்ணிட்டாரு. பார்வோனும் மோசே நிமித்தம் அந்த எகிப்து இஸ்ரவேல்களுடைய சின்ன பிள்ளைகளை கொலை பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பர்த்டே கொண்டாடினாங்க பைபிள்ல, வேற யாரும் கொண்டாடல. பவுல் பர்த்டே என்னைக்கு தெரியுமா? ஜீசஸ் பர்த்டே என்னைக்கு தெரியுமா? டிசம்பர் 25 இல்லைன்னு தெரியும், கண்டிப்பா அது இல்லை. அது சூரியனுடைய பிறந்த நாள். அது சூரிய தேவனுடைய பிறந்த நாள். அது ஜீசஸ் பிறந்த நாளா மாத்திட்டாங்க. இயேசு இந்த பூமியில எத்தனை பர்த்டே இருந்துச்சு? இயேசுக்கு இந்த பூமியில 33 பிறந்த நாள் இருந்தது. இயேசுக்கு இந்த பூமியில 33 வயசு வரைக்கும் இருந்தார் இல்லையா? அதுல ஒரு பர்த்டேயாவது பைபிள் இருக்கா? இல்ல. பஸ்கா பண்டிகை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு இயேசு பர்த்டே எதுவுமே இல்லை. இயேசு அவருக்கு பிறந்த நாள் இல்லை, பரிசுத்தவான்களுக்கு பிறந்த நாள் இல்லை. நமக்கு எதுக்கு? ஒரு நாள் ஒரு விசுவாசி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய் வந்து பிசாசு பிடிச்சி சார் யோசிப்பார். அப்போ நம்ம தேவையில்லாத கொண்டாட்டத்தெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். குறிப்பாக நல்லா கேளுங்க, இந்த ஃபஸ்ட்டு பர்த்டே, ஒரு பிள்ளை பிறக்கும் போது முதல் பிறந்த நாள் சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்துக்கள் கொண்டாடுறது. உடனே அதை வந்து நம்ம சபையில் அதை கொண்டு வரக்கூடாது. அவங்க பண்ணுறது பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே முக்கியம். பர்த்டே அன்னைக்கு ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஃபெய்த்வங்க பிள்ளைய கொண்டு வாங்க, நீங்கள் வாங்க, பிரதர் பாஸ்டர் என் பர்த்டே ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கத்தர் ஒரு வருஷத்தை கூட்டி தந்ததுனால கண்டிப்பாக நன்றியாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆசீர்வாதம் பெறணும், நல்லது. ஆனால் கொண்டாடக்கூடாது.